Hey guys, welcome and welcome back to our YouTube channel Do You Lifestyle. So, this is UDAYA's birthday. Actually, 22 November, this is 21 November. So, this is what we decided to do. 17 gifts for 17th birthday. We celebrate 17 gifts. So, I am going to cover this video. I am going to So, என்னோட ஷாப்பிங் பார்ட்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவும் நானும் இந்த ஷாப்பிங் டூர் போறோம். நாங்க 120 ட்ரெஞ்சுக்கு நாங்க ட்ரெஞ்ச்ல போனோமா அங்க வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல. சோ அதனால we are heading to காந்திபுரம். அங்க போனா கொஞ்சம் எங்களுக்கு முக்காவாசி எங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாமே அங்கேயே முடிஞ்சிடும் சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்கோம். பாப்போம். காந்திபுரம்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கிஃப்ட் ஷாப்ஸ்க்கெல்லாம் ஏறி இறங்கி பார்த்து தொலாவியாச்சு. இதில் வந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். உதயாக்கு வாட்ச் வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ காந்திபுரம் ஆர்எஸ்புரம்ல இருக்கிற ஃபாஸ்ட் ட்ராக்ஸ் எல்லாமே ஏறி இறங்கிட்டோம். பார்த்து எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை கடைசி வரைக்கும். அப்புறம் நாங்கள் பேட்டா ஷோரூம் போயிட்டு உதயாக்கு ஸ்லிப்பர் வாங்கினோம். அங்கேருந்து நேராக எங்கே போனோம் நீங்களே பாருங்க. ஃபன் மால் வந்திருக்கோம். எப்படி ஷாப்பிங் எத்தா பண்றாங்களே எங்க அம்மா. நாசா விஞ்ஞானி நைட் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு தயாரா தூங்கிட்டு இருக்காரு. நிறைய ட்ரெஸ் தொலாவி பார்த்தோம். இன்னமும் இந்த டைம் வந்து எங்கேயுமே அந்த அளவு கலெக்ஷன்ஸ் இல்லை போல இருக்குது. எங்களுக்கு எதுவுமே டக்குன்னு செட் ஆகலை. இப்படியே ஷாப்பிங் பண்ணி பண்ணி எங்களுக்கு பசி வந்துருச்சு. அதனால மெக்டி போயிட்டு அங்கே எனக்கு சிக்கன் பேட்டி பர்கர் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் நக்கெட்ஸ் அப்புறம் மெக்ஃப்யூரி இதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போதான் திருப்தியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமும் ஷாப்பிங் பண்ண ஃபைனலாக எங்களுக்கு ஒரு சூப்பர் ட்ரெஸ் கிடச்சிது. ஆனால் பேக் சைடில் சம் கலர் பட்டுருந்துச்சு. ஸோ அதை எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கடைசி ஒன்று கிடச்சிருச்சு. அதை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. எங்கள் ஆடைய முடியல. டோட்டலி எக்ஸாஸ்டாக இருந்ததுனால இந்த கிறுக்குத்தனமாக இந்த வீடியோ எடுத்துட்டேன். நான் பாட்டுக்கும் ஈவினிங் உதயா வந்ததுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் போய் சாப்பிட்டு இந்த மாதிரி கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். வண்டி மேலே வச்சு வேறு வழி இல்லைன்னு சொல்லி நேற்று வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கர டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். உதயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இன்னைக்கு தான் உதயோட பர்த்டே நவம்பர் 22. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் தான் எங்களால் திங்ஸ் வாங்க முடிஞ்சு இப்போவும் நாங்கள் ஷாப்பிங் தான் போக போகிறோம். நீங்கள் இன்னைக்கும் இந்த டே டூவையும் நீங்கள் எங்களோட கண்டினியூ பண்ணுங்க இந்த விளாகில். சரி சரி நேத்தி தான் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்டினியூஸாக காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கும் நாங்கள் ஷாப்பிங் தான் போகிறோம். வாங்க. இப்போதான் வீட்டுக்குள்ளே வந்தோம். இனி வந்துட்டு வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் கிஃப்ட் ரேப் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஷரண்ட்லாம் செட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். அவளுக்கு வந்துட்டு கிஃப்ட் கூட ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரெஷரண்ட் கேம் மாதிரி வச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண போகிறோம். அதுக்காக நாங்கள் வந்து இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணணும். ஓரளவு பேக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதுவும் அவளோட கிஃப்ட்டு தான். நான் முன்னாடி இதை மட்டும் ரிவீல் பண்ணிட்டேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரேப் பண்ண முடியாதுங்கிற ரீசனால் நாங்கள் இப்படியே ஓரமாக வச்சுட்டோம். மோஸ்ட்டாக எல்லாமே முடிய போகுது. பட் கடைசியில் வந்து ட்ரெஷரண்ட்டை வந்துட்டு ஒவ்வொரு பாக்ஸையும் பிரிச்சுட்டு வைக்க வேணாம் அப்படின்ற ரீசனால் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மேலே மேலே எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் தான் ட்ரெஷரண்ட்டுக்கு எழுதணும்.
பேக் டு ஃபார்முக்கு வந்தால் தான் டக் டக் டக்குன்னு ஏதாவது வேலை செஞ்சுட்ருக்கணும், சுடிதார்லாம் போட்டால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இப்போ ரெடியாக ட்ரெஸ் ரெண்ட் எழுதுறதுக்காக உட்காண்டிருக்கோம். இனி எழுதிட்டு எழுதும் போதே நான் உங்களுக்கு காட்டுறேன். எழுதி வச்சுட்டேன், ரெஸ்டாரண்ட்டுக்கான எல்லா க்ளூஸுமே எழுதியாச்சு. கடைசியாக ஒரு பிளேஸில் வந்து மொத்த கிஃப்ட்டுமே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து இத்தனை நேரமும் அது உட்காந்து எழுதிட்டு அப்புறம் ஒரு பேக் மாதிரி கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே எல்லா கிஃப்ட்ஸுமே வச்சுட்டு இது ஒரு கடைசியாக ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் ஹிண்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு போகிறது தான் நம்ம கேமு. ஸோ வந்து அதைத்தான் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் யோசிச்சு. Our favorite song to hear from us. சரண்டி வச்சுட்டு இப்போ தான் வந்து உட்காரேன். செம்ம டயர்டாக இருக்குது. இனி வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. 5:30 ஆச்சு. 5:30 வந்துடுவா கரெக்டாக. ஸோ அதுக்கு முன்னாடியே வைக்கணும்னு சொல்லி அவசர அவசரமாக வச்சுட்டோம். இனி வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கேக் மட்டும் வர்றதுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு நான் ஸ்ட்ரிக்ட் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அது என்னென்னு நீங்கள் பார்க்க பார்க்க தெரிஞ்சுக்குவீங்க. மெயினாக நான் அந்த கேக்கில் தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டே வச்சுருக்கேன். ஸோ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். போய் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரில. பிகாஸ் இங்கேயே வந்து 5:30 ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் போனோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேக்கெல்லாம் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ரேப்பிடோ அது மாதிரி ஏதாச்சும் புக் பண்ணி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு. ஏய் உதயா, a few moments later. சும்மா நிக்கடா. எல்லாம் பாட் பாடுங்க எல்லாரும். ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே. நல்லா விட்டு மேல கிரீம் லேயர் தானே கருவண்டு கேக் பாரு. பயமா இருக்குது நினைக்கிறேன். இதை வச்சு வெட்டிங்க பாரு, நல்லா இருக்கு. தெளிவா ரெண்டு கேக்கு, அதுல ஒண்ணு பிராங்க் கேக்கு. அந்த கடைசியில் அந்த பிராங்க் கேக் வெட்டினது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கரெக்டாக இருக்கு வெட்ட போது ஸ்மூத்தாக இருக்கும் வென்றுச்சு. அப்புறம் கடைசியில் பார்த்தா நான் நெக்ஸ்ட் கேக் பண்ணுவாங்க. நான் கூட ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டேன். சார் கேக்கு நிற்கணுன்றதுக்கு பத்தாலே நினச்சேன் பட் ஆனால் அதுக்கடுத்து அந்த கேக் வந்து பெருசாக இருந்துச்சு. சூப்பர் செம டேஸ்டாக இருந்துச்சு. Bye.